ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கும்பட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ அந்த வரிசையில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு சீரீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா, தொடங்கி ஒரு ரெண்டு வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம், காமர்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நம்ம ஜாப்ஸும் சொல்லலை, அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாத சில ஜாப்ஸ் பற்றி தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, தெரியாதனால் இருந்தாலும் ஓகே. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இப்போது நம்ம பார்க்க போகிறது, நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜியாலஜி சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஜியாலஜி சப்ஜெக்ட்டு முடிச்சதுக்கு இந்த ஜியாலஜி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, படிக்க போகிறீங்க, இதில் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது, படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் எந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு போகலாம், எவ்வளோ விதமான சேலரி வந்துட்டு சம்பாதிக்கலாம், ஸோ அந்த ஜாப்லாம் என்னென்னது ஹையஸ்ட்டு சேலரியாக கொடுக்கக்கூடிய ஜாப்ஸ்லாம் இந்த ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 ஹையஸ்ட்டு சேலரி கொடுக்கக்கூடிய ஜியாலஜி படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹையஸ்ட்டு சேலரி கிடைக்கக்கூடிய ஜாப்பில் ஒரு 10 இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை, நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடான நம்ம வீடியோஸ் வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னா போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு, நம்ம வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜியாலஜி. ஸோ ஜியாலஜி அப்படின்னா மண்ணியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க, மண் எர்த்து. ஸோ இந்த மாதிரியான இதை பற்றியான ஸ்டடிஸ் பிஎஸ்சி ஜியாலஜி இருக்குது, எம்எஸ்சி ஜியாலஜி இருக்குது, அண்ட் தென் எம்ஃபில் பிஹெச்டி. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜி கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜியாலஜி முடிச்சிருக்கீங்க, எந்த வேலைக்கு போகணும், உங்களுக்கு என்ன வேலைக்கு போகணும்னு தெரியலை அப்படின்னா, ஸோ எந்த வேலைக்கான போனால் நான் வந்துட்டு அதிகமான சேலரி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட். என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், என்விரான்மெண்ட் தெரியும் உங்களுக்கு, சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுற்றுச்சூழலை பற்றியான ஸ்டடிஸ், சுற்றுச்சூழல் அதை மாதிரியான சயின்டிஸ்ட் இந்த போஸ்டிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜி முடிச்சிருந்தால் போகலாம். ஸ்டடிங் த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்ட் சஜஷன், ஹியூமனுடைய ஆக்ஷனால் என்ன மாதிரியான என்விரான்மெண்டல் இம்பாக்டை ஏற்பட்டிருக்குது, அதை எப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம். ஸோ இதை பற்றியான டோட்டல் ஸ்டடி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட். இதுக்கு நீங்கள் ஜியாலஜி படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா செய்ஸ்மாலஜிஸ்ட். செய்ஸ்மாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து குவாக். ஸோ நிலநடுக்கத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு பேர் வந்துட்டு செய்ஸ்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செய்ஸ்மாலஜிஸ்ட் இந்த வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் பிஹெச்டி இன் ஜியாலஜி வந்துட்டு முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மினரல் சர்வேயர்ஸ், மூணாவதாக மினரல் சர்வேயர்ஸ், எவாலுவேட்டிங் த மினரல் கண்டென்ட் ஆஃப் சைட் அண்ட் டிடர்மைனிங் இட்ஸ் வேல்யூ. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் இருக்கக்கூடிய மினரல், இந்த மினரல் என்ன மினரல் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அந்த மினரல்ஸ் எவ்வளோ வேல்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம எந்த மாதிரி ரெக்கவர் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா மினரல் சர்வேயருடைய வேலை. ஸோ இந்த வேலை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஜியாலஜி வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ ஜியாலஜிஸ்ட். ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர், நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோ சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடி த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ தி எர்த்து சர்ஃபேஸ் அண்டு சப் சர்ஃபேஸ். ஸோ நிலத்தில் போகக்கூடிய நிலத்தில், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்துக்கு அடியில் போகக்கூடிய அந்த வாட்டர், அதோடைய வழித்தடங்கள், ஆறு, குளம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதை பற்றியான சர்வே பண்ணுறவங்களுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ரோஜியாலஜிஸ்ட். இதுக்கு நீங்கள் ஜியாலஜி முடிச்சிருந்தால் எலிஜிபிள், இந்த போஸ்டிக்கு போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர். ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பில்டிங் கட்ட போகிறாங்க அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு அந்த பில்டிங் கட்டுறதுக்கான தகுதி வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லீகல் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜியாலஜி படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி
தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜிக்கல் ஓஷனோகிராஃபர். ஓஷனோகிராஃபி அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி அபவுட் அந்த ஓஷன் கடல் இதை பற்றி படிக்கிறது. ஜியாலஜிக்கல் ஓஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டடி த பாட்டம் ஆஃப் தி சி, கடலுக்கு அடியில் வந்துட்டு என்னது இருக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஸ்டடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜிக்கல் ஓஷனோகிராஃபர். ஸோ இந்த போஸ்டிங்க்கு நம்ம ஜியாலஜி படிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட். சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக உருவாக்குறாங்க, அந்த கம்பெனியை எப்படி வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்கணும். ஸோ இதுக்காக படிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட். ஸோ இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு பேர் வந்துட்டு அந்த கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஸ்டைனபிலிட்டி பிளானை வந்துட்டு போட்டு கொடுக்குறவங்க. சரிங்களா, ஒரு கம்பெனி எந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக கார்பனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடியும், ஸோ இதுக்கான பிளான் போட்டு கொடுக்குறவங்க தான் இந்த கன்சல்டன்ட், சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட். ஸோ இது ஆகிறதுக்கு ஜியாலஜி வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர். ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மெஷர் மேப் வாட்டர் லெவல்ஸ் கரண்ட்ஸ் அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி ரிவர்ஸ் அண்ட் லேக். ஸோ ஒரு ஆறு எந்த வழியில் போகுது, அதோடைய பாதை என்ன, ஒரு குளம் இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, அண்ட் தென் லேக் ஏரி இருக்குது, இதோடைய அளவு என்ன, இதோடைய மெஷர்மெண்ட் என்ன. ஸோ இதை பற்றியான ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் போஸ்டிங் போகணும் அப்படின்னா நீங்கள் ஜியாலஜி வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் ஜியாலஜிஸ்ட். என்ஜினியரிங் ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஜியாலஜி அப்படின்னாலே மண் பற்றியான படிப்பு தான். ஸோ அதில் அனலைஸ் சாயில் அண்ட் ராக் சாம்பிள் டு மேக் ஷுர் பில்டிங்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்ட போகிறோம். ஸோ அந்த பில்டிங்கில் ஒரு பாறையிலையோ இல்லை ஒரு தரையிலையோ ஒரு கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த பாறை எப்படி இருக்குது, அந்த மண் எப்படி இருக்குது, அந்த மண் எடுத்து சாம்பிள் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜியாலஜிஸ்ட். ஸோ இதுக்கு ஜியாலஜி வந்துட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் ஜியாலஜிஸ்ட். பெட்ரோலியம் ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்க போது பெட்ரோலியம் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா உருவாக்க போகிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் என்ன ஆயில் இருக்குது, அந்த ஆயிலுடைய தரம் என்ன, அந்த ஆயிலுடைய குவாலிட்டி என்ன, அது என்னென்ன மாதிரியான ஆயில்ஸ் வந்துட்டு அங்கே ப்ரெசென்ட் ஆகி இருக்குது, இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜியாலஜிஸ்ட். ஸோ இந்த பெட்ரோலியம் ஜியாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு கட்டாயமாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ஜியாலஜி அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப ஹையஸ்ட் சேலரி கிடைக்கக்கூடியான ஒரு ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் நீங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு கட்டாயமாக நீங்கள் வந்துட்டு ஜியாலஜி முடிச்சிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஜியாலஜி பற்றியான ஜாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் துணுக்கு முட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில வேலை வாய்ப்புகளோட கட்டாயமாக வர எஜுகேஷன் ரிலேட்டடானது. அது வரைக்கும் நன்றி.